ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம். தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க கூட இப்போ நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் அரைமூடி, உடச்சக்கல்ல ஒரு கைப்பிடி அளவு, காய்ந்த மிளகாய் 7, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்க போகிறோம். தேங்காய் சட்னியில் யாரும் கொத்தமல்லி தழை போட மாட்டாங்க. அப்படி போட்டு அரைச்சிங்கன்னா சட்னி ரொம்ப வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புதினாவும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டு அரைச்சா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு போட்டுடலாம். சுவையான, மனமான, ஆரோக்கியமான தேங்காய் சட்னி ரெடியாயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.